நண்பர்கள் அனைவருக்கும் வெல்க சமூலின் வணக்கம். இந்த தொகுப்பில் நம்ம 9th 10th சயின்ஸில் உள்ள ஆடிகள் மற்றும் லென்ஸுகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். குழி ஆடி, குவி ஆடினா என்ன, குழி லென்ஸ், குவி லென்ஸ்னால் என்ன, ஃபஸ்ட்டு நம்ம ஆடிகளை பற்றி தெரிஞ்சுக்கலாம். முதல்ல ஆடிக்கும் லென்ஸுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் நமக்கு தெரியணும், அப்போ தான் நம்மளால் ஈஸியாக படிக்க முடியும். ஃபஸ்ட்டு நம்ம ஆடினா என்ன, ஆடினா நம்மளுக்கு கண்ணாடின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் ஆடி. ஒரு பக்கம் மட்டும்தான் எதிரொலிப்பு நடக்கும், இன்னொரு பக்கம் பூச்சி பூசி இருப்பாங்க, ஒரு பக்கம் மட்டும்தான் நம்மளுக்கு தெரியும். அதே லென்ஸ் அப்படின்னா ரெண்டு பக்கமும் நம்மளுக்கு தெரிகிற மாதிரி இருக்கும். ரெண்டு பக்கமுமே ஒரு கண்ணாடியை நீங்கள் பின்னாடி அட்டை இல்லாமல் பாதரச பூச்சி இல்லாமல் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுதான் லென்ஸு. ஒரு பக்கம் நம்மளுக்கு பூசி இருந்தாங்க அப்படின்னா அதுதான் ஆடி. ஓகே, இப்போ குழி ஆடி எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி குழிஞ்சு இருந்துச்சுன்னா அது குழியாடி, இந்த பக்கம் பூச்சி பூசியிருப்பாங்க. அந்த குழியான பகுதியில் ஒளி பட்டு எதிரொலிக்கும் அதுதான் முக்கியம். ஆடிகளில் ஒளியானது எதிரொலிக்கும். அதே குவியாடினா என்ன நடக்கும், குவியாடினா இந்த பக்கம் ஒளியானது பட்டு இப்படி எதிரொலிக்கும். இந்த குழியான பகுதியில் பூச்சி பூசியிருப்பாங்க. இது குழியாடி, இது குவியாடி. ஓகே, அப்போ லென்ஸ்னால் என்னென்னு கேட்குறீங்களா, லென்ஸ்னால் ரெண்டு பக்கமுமே ஒளி என்ன பண்ணும், இப்படி ஊடுருவி இப்படி போயிடும். ஆனால் ஆடியில் என்னாகும், ஒளி இந்த பக்கம் பட்டு இப்படி எதிரொலிக்கும். ஆனால் லென்ஸ்னால் ஒளியானது ஊடுருவி போயிடும். இப்படி ரெண்டு பக்கமும் குவிஞ்சு இருந்துச்சுன்னா அது குவி லென்ஸு, இப்படி ரெண்டு பக்கமும் குழிஞ்சு இருந்துச்சுன்னா அது குழி லென்ஸு. ஓகேவா, இது வரைக்கும் நம்ம தெளிவாக இருந்தோம்னா நம்ம ஈஸியாக படிச்சிடலாம். ஓகே, குழியாடி குவியாடியை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கோள மையம்னா என்ன, அதாவது வளைவு மையம்னா என்ன, ஆடி மையம்னா என்ன, முக்கிய குவியம்னா என்ன, இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே, வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதுதான் ஒரு கோளம். நம்ம இதுலேருந்து ஒரு பகுதியை நம்ம வெட்டி எடுத்துட்டோன்னா அதுதான் நம்மளுக்கு ஆடியாக வரும். நம்ம இந்த பக்கத்தில் பூச்சி பூசிட்டோன்னா நம்மளுக்கு இந்த உள்ள அந்த எதிரொலிக்கும் பகுதி தான் குழியாடி. ஓகேவா, இப்போ இந்த வெட்டி எடுத்த பகுதி இது, இந்த டாட்டட் லைன்ஸ் என்ன, ஒரு கோளம். இந்த கோளத்தோட இந்த பகுதியை மட்டும்தான், இந்த பகுதியை மட்டும்தான் நம்ம எடுத்திருக்கோம் சரியா. அப்போ கோளத்தோட மையம்னா இதுதானே, அப்போ மையம் எங்கே இருக்கும், இந்த இடத்துல இருக்கும். அப்போ கோளத்தோட மையத்தை நம்ம எப்படி சொல்லுவோம்னா சீனு சொல்லுவோம். ஓகேவா, அந்த மையம் இப்படி போகும் கோடு. ஓகே, இந்த இடத்துல பி, இந்த இடத்துல ஒரு புள்ளி இருக்கும் இல்லையா, அது வந்து பி. இதுதானே ஆடி, ஆடியோட மையம் பி. இந்த ரெண்டத்துக்கும் நடுவில் இருக்கு இல்லையா, அதுதான் எஃப். எஃப்னா முக்கிய குவியம், அவ்வளோதான். நம்ம ஆடி மையம்னா பார்த்துட்டோம், இதுதான் ஆடியோட மையம். இந்த கதிர்வீச்சுகள் எல்லாம் குவியிற இடம் தான் முக்கிய குவியம் எஃப். சென்டர் பாயிண்ட் இருக்கு இல்லையா, அதுதான் சி, வளைவு மையம் அப்படின்னு சொல்வோம். ஓகேவா, சி வளைவு மையம், எஃப் முக்கிய குவியம், பி அப்படின்றது ஆடி மையம். எப்போதுமே எஃப்ஐ விட சி ரெண்டு மடங்கு இருக்கும். அப்போ எஃப் இஸ் ஈக்குவல் டு சி பை டூ அப்படின்னு நம்ம எழுதலாம். எஃப் இஸ் ஈக்குவல் டு சி பை டூ, இதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். எப்பொழுதுமே குழியாடியில் என்ன பின்பம் நமக்கு கிடைக்கும்னா பாருங்கள், தலைகீழான மிகவும் சிறிய மெய்பிம்பம், தலைகீழான மிகவும் சிறிய மெய்பிம்பம். ஓகேவா, இதுக்கு எக்ஸாம்பிள் நம்ம சொல்லணும்னா நம்ம வீட்டில் நம்ம குழம்பு எடுப்போம் இல்லையா, கரண்டி, அதை எடுத்துக்கோங்க. அதில் குழிவாக இருக்கிற பகுதி தான் நம்மளுக்கு குழியாடி. குவிஞ்ச மாதிரி இருக்கு இல்லையா, அந்த பகுதி நம்மளுக்கு குவியாடி. இப்போ குழியாடி அந்த குழியான பக்கத்தை நீங்கள் முகத்தை பார்த்து வச்சு நீங்கள் நகர்த்திக்கிட்டே இருந்தீங்கன்னா தூரமாக வச்சு பாருங்கள், அந்த கண்ணாடி குழியில் உங்கள் பின்பம் தலைகீழாக தெரியும், ரொம்ப சின்னதாக தெரியும். ஓகேவா, அப்போ குழியாடியில் எப்படி தெரியும், தலைகீழாக தெரியும், சிறிய மெய்பிம்பம். அப்படியே நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த குழி கரண்டியை உங்கள் முகத்தை நோக்கி கொண்டு வந்தீங்க அப்படின்னா அந்த பிம்பம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பெருசாகிக்கிட்டே வரும். நீங்கள் ரொம்ப உங்கள் மூக்கு கிட்ட அந்த குழி கரண்டியை கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாகி ஒன்றுமே தெரியாது, பிம்பமே தெரியாது. அப்போ நீங்கள் தூரமாக கொண்டு போக குழியாடியில் பிம்பம் சின்னதாக போயிட்டே இருக்கும், பக்கத்தில் கொண்டு வர பிம்பம் பெருசாகிக்கிட்டே இருக்கும். எப்போதுமே பிம்பம் தலைகீழான பிம்பம் தான், தலைகீழாக தான் தெரியும், அது மெய் பிம்பம். ஓகேவா, ஓகே. இப்போ குழியாடியை பொறுத்த வரைக்கும் வகை 1, வகை 2 அப்படின்னு சொல்லிட்டு 6 டைப் கொடுத்துருக்காங்க.
எந்த இடத்துல வச்சா எந்த இடத்துல நம்மளுக்கு ஆடி பிம்பம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ரொம்ப ஈஸி தான், நம்ம வந்து ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம வந்து வரைஞ்சிக்கலாம். நம்மளுக்கு தெரியும் பிஎஃப்சி என்ன அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். அதனால் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணிக்க போகிறோன்னா ஃபஸ்ட்டு குழியாடியை வரைஞ்சிக்க போகிறோம். குழியாடி இந்த பாயிண்ட்டு நம்மளுக்கு பீன் தெரியும், பீன் குறிச்சிட்டோம். இந்த பாயிண்ட் நம்மளுக்கு எஃப்னு தெரியும். நம்ம இந்த பாயிண்ட் நம்மளுக்கு சின்னு தெரியும். ஓகேவா, சிஎஃப்பி நம்மளுக்கு தெரியும். இப்போ சிக்கு அந்த பக்கம் ரொம்ப தூரத்தில் இந்த கோடு அப்படியே போயிட்டே இருந்துச்சுன்னா ரொம்ப தூரத்தில் தான் ஈரில்லா தொலைவு. ஃபஸ்ட்டு பொருளை நம்ம ஈரில்லா தொலைவில் வைக்கிறோம். ஓகே, இதை நம்ம தெரிஞ்சுக்குவோம். ஃபஸ்ட்டு பிஎஃப்சி. ஃபஸ்ட்டு நம்ம இந்த மாதிரி வரைஞ்சிக்குவோம். ஒரு ஆடி வரைஞ்சிட்டோம், பிஎஃப்சியை குறிச்சிட்டோம். இப்போ ஆறு டைப் பார்த்தோம் இல்லையா, அது என்னென்னா இந்த கோடுக்கு அந்த பக்கம் ரொம்ப தூரத்தில் வைப்போம், ஈரில்லா தொலைவுன்னு பேர். சிக்கு இந்த பக்கம் பொருளை நம்ம வச்சோம் அப்படின்னா, அதாவது இந்த சைட் பொருளை வச்சோன்னா அது சிக்கு அப்பால். இது சிக்கு அப்பால், இது சீல பொருளை வைக்கிறது. இந்த பாயிண்ட்டு சிக்கும் எஃப்க்கும் இடையில பொருளை வைக்கிறோம், எஃப்பில் பொருளை வைக்கிறோம். அடுத்து எஃப்க்கும் பிக்கும் இடையில பொருளை வைக்கிறோம். மொத்தம் ஆறு டைப் வந்துருச்சா. ஈரில்லா தொலைவு ஒன்று, சிக்கு அப்பால், சீல, சிக்கும் எஃப்க்கும் இடையில, எஃப்பில், எஃப்க்கும் பிக்கும் இடையில. பொருள் இந்த இடத்துலலாம் வச்சா எந்த இடத்துல அந்த பொருள் குவிஞ்சு நம்மளுக்கு பிம்பம் தெரியும் அப்படின்றது பார்ப்போம். இப்போ கீழே அதே மாதிரி ஒரு கோடு வரைஞ்சிக்கோங்க. நீங்கள் இதை எழுதியிருக்கீங்க இல்லையா, லெஃப்ட் டு ரைட் எழுதியிருக்கீங்கள, அதை அப்படியே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ரைட் டு லெஃப்ட் எழுதுங்க. அதாவது இங்கே பீன் இருக்கா, ஸோ இங்கே, சாரி, இங்கே பீன் எழுதுங்க. அடுத்து என்ன இருக்குது, எஃப்க்கும் பிக்கும் இடையில, அப்போ எஃப்க்கும் பிக்கும் இடையில உள்ள பாயிண்ட். அடுத்து என்ன இருக்குது, எஃப். அடுத்து எஃப்க்கும் சிக்கும் இடையில உள்ள பாயிண்ட். அடுத்து என்ன இருக்குது, சி இருக்குது. அடுத்து சிக்கு அப்பால், அடுத்து ஈரில்லா தொலைவு. இந்த மாதிரி இந்த பிலேருந்து நம்ம இப்படி எழுதுகிறோம் இல்லையா, நம்ம வந்து ரைட் டு லெஃப்ட் எழுதுகிறோம்ல, அதை அப்படியே நம்ம லெஃப்ட் டு ரைட் எழுதிக்கணும் கீழே. இந்த பாயிண்ட் தான் நீங்கள் ரொம்ப கவனமாக கவனிக்கணும். ஈரில்லா தொலைவில் இப்போ நம்ம வைக்கிறோம் அப்படின்னா, இப்போ இந்த இடத்துல ஈரில்லா தொலைவில் இருக்குன்னா பிம்பம் எங்கே கிடைக்கும்னா நம்மளுக்கு எஃப்பில் கிடைக்கும். சிக்கு அப்பால் வைக்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு எஃப்க்கும் சிக்கும் இடையில கிடைக்கும். சீல வைக்கிறோன்னா நம்மளுக்கு சீலையே தான் கிடைக்கும். அந்த பாயிண்ட் நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா நம்ம எல்லாமே கரெக்டாக எழுதிடலாம். சீல பொருளை வைக்கும் போதும் பிம்பமும் சீலையே தான் கிடைக்கும். சிக்கும் எஃப்க்கும் இடையில வைக்கும் போது நம்மளுக்கு எங்கே கிடைக்கும்னா எஃப்க்கும் பிக்கும் இடையில கிடைக்கும். எஃப்பில் வைக்கும் போது நம்மளுக்கு எங்கே கிடைக்கும்னா பியில் கிடைக்கும். எஃப்க்கும் பிக்கும் இடையில வைக்கும் போது நம்மளுக்கு ஆடிக்கு பின்புறம் போய் நம்மளுக்கு கிடைக்கும். மொத்தம் ஆறு பாயிண்ட் வந்துடுச்சா. ஈரில்லா தொலைவில் வைக்கும் போது எஃப்பில் கிடைக்கும், சிக்கு அப்பாலில் வைக்கும் போது சிக்கும் எஃப்க்கும் கிடைக்கும், சீல வைக்கும் போதும் சீலையே தான் கிடைக்கும், சிக்கும் எஃப்க்கும் இடையில வைக்கும் போதும் சிக்கு அப்பால் கிடைக்கும், எஃப்பில் வைக்கும் போதும் ஈரில்லா தொலைவில் கிடைக்கும், எஃப்க்கும் பிக்கும் இடையில வைக்கும் போதும் ஆடிக்கு பின்னாடி கிடைக்கும். இதை நம்ம டேபிள் காலம் மாதிரி பார்த்துடலாம். ஓகே, இப்போ நம்ம அது வந்து ஒரு டேபிள் காலம் மாதிரி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஈரில்லா தொலைவில் வைக்கும் போது எஃப்பில், சிக்கு அப்பால் வைக்கும் போதும் சிக்கும் எஃப்க்கும் நடுவில், சீல வைக்கும் போதும் சீலையே கிடைக்கும், சிக்கும் எஃப்க்கும் இடையில வைக்கும் போதும் சிக்கு அப்பால் கிடைக்கும், எஃப்பில் வைக்கும் போதும் நம்மளுக்கு ஈரில்லா தொலைவில் கிடைக்கும், எஃப்க்கும் பிக்கும் வைக்கும் போதும் நம்மளுக்கு ஆடிக்கு பின்னாடி கிடைக்கும். அவ்வளோதான். இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு பின்பம் எங்கே வச்சா பொருளை எங்கே வச்சா பின்பம் எங்கே கிடைக்கும் எந்த பாயிண்ட்டை கேட்டாலும் நம்ம கரெக்டாக எழுதிடலாம். அதே மாதிரி குழியாடியில் எப்போதுமே தலைகீழே தான், கரண்டியில் எப்படி தெரியும், தலைகீழான மெய்பிம்பம் தான் தெரியும், அதுவும் சின்னதாக தெரியும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஈரில்லா தொலைவில்னா ரொம்ப இந்த இடத்துல ரொம்ப சின்னதாக தெரியும், இங்கே கொஞ்சம் சின்னதாக தெரியும், இங்கே மிக மிக சிறியதாக தெரியும், இங்கே கொஞ்சம் சின்னதாக தெரியும். சீல பொருள் எந்த அளவு இருக்கோ அதே அளவில் பின்பம் தெரியும். இந்த இடத்துல பார்த்தோன்னா சீக்கு அப்பாலில் கிடைக்கும் போது நம்மளுக்கு கொஞ்சம் பெருசாக கிடைக்கும். ஓகேவா, கொஞ்சம் கிடைக்கும்.
எஃப்ல வைக்கும்போது நமக்கு ஈரில்லா தொலைவில் கிடைக்கிது இல்லையா, அது வந்து ரொம்ப ரொம்ப அதாவது நம்மளுக்கு தெரியவே தெரியாது, பிம்பமே நம்மளுக்கு தெரியாது. எஃப்ல வச்சு நம்ம ஈரில்லா தொலைவில் பின்பம் கிடைக்கும் போதும் ரொம்ப தூரத்தில் பின்பம் கிடைக்குதா அதை நம்மளால் பார்க்க முடியுமா, பார்க்க முடியாதுல்ல. அதான் ஈரில்லா தொலைவில் பின்பம் கிடைக்கும் போது அதை நம்மளால் பார்க்க முடியாது. அதுவே நம்மளுக்கு எஃப்க்கும் பிக்கும் இடையில அதாவது ரொம்ப கிட்டக வச்சு பார்க்கும் போதும் நம்மளோட பின்பம் ஆடிக்கு பின்னாடி போய் தெரியும். அந்த ஆடிக்கு பின்னாடி போய் தெரியுதுன்னா அது என்ன பின்பமாக இருக்கும், அது ஒரு மாய பின்பமாக இருக்கும். மாய பின்பம் எப்போதுமே நேராக இருக்கும், அதுவும் பெருசாக இருக்கும். ஓகேவா, அவ்வளோதான் நம்ம குழியாடியை பற்றி தெரிஞ்சிக்க வேண்டியது அவ்வளோதான். குழி ஆடியும் பார்த்துட்டோம், குவி லென்ஸும் பார்த்துட்டோம். நம்ம இப்போ லென்ஸ் பார்த்தோம் அப்படின்னு கேட்குறீங்களா, குழி ஆடிக்கு என்ன பண்பு இருக்கோ, எந்த இடத்துல பொருளை வச்சா எந்த இடத்துல பின்பம் கிடைக்குமோ அதே பண்பு தான் குவி லென்ஸுக்கும். அப்போ குழி ஆடியை படித்தாலே குவி லென்ஸை படித்த மாதிரி, ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் தான் என்னென்னா, நம்மளுக்கு ஈரில்லா தொலைவில் ஆடியில் நம்மளுக்கு பின்பம் தெரியாது இல்லையா, ஆனால் அதே குவி லென்ஸில் நம்மளுக்கு பெருசாக தெரியும். ஓகேவா, ரொம்ப பெருசாக தெரியும். அதே மாதிரி ஆடிக்கு பின்னாடி போய் கிடைக்கும். நம்ம ஆடியில் பார்க்கும்போதும் பின்பம் லாஸ்ட்டு 6வது பாயிண்டில் ஆடிக்கு பின்னாடி போய் பின்பம் தெரியும்ல, அதே குவி லென்ஸில் எப்படி தெரியும் அப்படின்னா, பொருளின் அளவு விட ரொம்ப ரொம்ப பெருசாக தெரியும். அதுவும் ஒரு மாய பின்பம் தான், நேரான பின்பம் தான். ஆனால் பொருள் எந்த பக்கம் இருக்கோ அதே திசையிலேயே அந்த பின்பமும் கிடைக்கும். அது ஒன்று தான் குவி லென்ஸுக்கும் குழி ஆடிக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு, கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான். ஆனால் பொருள் எங்கே இருக்கோ அதே திசையில் பின்பமும் கிடைக்கும். எங்கே, குவி லென்ஸில். குழி ஆடியில் ஆடிக்கு பின்னாடி கிடைக்கும். நம்ம அந்த 6 பாயிண்ட் பார்த்தோம் இல்லையா, அந்த 6 பாயிண்ட்டுக்கான படம் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு ஈரில்லா தொலைவிலேருந்து அந்த ஒளிக்கற்றை இணையாக வருது பாருங்கள், இங்கே பாருங்கள் இலை இணையாக வருது ஒளிக்கற்றை. அது இப்படி பட்டு நம்மளுக்கு எங்கே கிடைக்குதுன்னா எஃப்ல கிடைக்குது, பின்பம் எஃப்ல கிடைக்குதுன்னு பார்த்தோம். அதே மாதிரி இங்கே பின்பம் எங்கே கிடைக்குதுன்னு பாருங்கள், நம்ம சீக்கு சி இங்கே இருக்குது, சீக்கு அப்பால் பொருளை வச்சுருக்கோம். நம்மளுக்கு எங்கே பின்பம் கிடைக்குது, சீக்கும் எஃப்க்கும் நடுவில் கிடைக்குது. ஓகேவா, அடுத்த பாயிண்ட்டு 3வது பாயிண்ட்டு பாருங்கள், அடுத்து சீலையே வச்சுருக்கோம் பொருளை. சீலை வைக்கும் போது நம்மளுக்கு சீலையே தான் ரிஃப்ளெக்ட் ஆகி எங்கே வருது பாருங்கள், இந்த பக்கம் அப்படியே தலைகீழாக போய் இந்த சீலையே அதே அளவில் நம்மளுக்கு பின்பம் வந்து கிடைக்குது, தலைகீழான மெய்பிம்பம் கிடைக்குது நம்மளுக்கு. அடுத்து 4th பாருங்கள், எங்கே வச்சுருக்கோம் பொருளை, சீக்கும் எஃப்க்கும் நடுவில் வச்சுருக்கோம். அப்போ நம்மளுக்கு பின்பம் எங்கே கிடைக்குதுன்னு பாருங்கள், சீக்கு அப்பால் கிடைக்குது. ஓகேவா, சீக்கு அப்பால் கிடைக்குது. அதே மாதிரி 5வதுல பாருங்கள், நம்ம பொருளை எங்கே வச்சுருக்கோம், முக்கிய குவியத்தில் வச்சுருக்கோம். அப்போ என்னாகுது, இணைக்கற்றைகளாக ஈரில்லா தொலைவில் தான் நம்மளுக்கு கிடைக்கும். அப்போ நம்ம அந்த பின்பத்தையே பார்க்க முடியாது. அடுத்து 6வது பாருங்கள், ஆடிக்கு ரொம்ப பக்கத்தில் பொருளை வச்சுருக்கோம், அதாவது சீக்கும் இந்த மையத்துக்கும் இடையில பொருளை வச்சுருக்கோம். சரியா, சி கிடையாது, சாரி, எஃப்க்கும் பிக்கும் இடையில, எஃப் இங்கே இருக்கும், எஃப்க்கும் பிக்கும் இடையில ரொம்ப பக்கத்தில் பொருளை வைக்கும் போது என்னாகுது, நம்மளுக்கு ஆடிக்கு பின்னாடி போய் நம்மளுக்கு தெரியுது, பின்பம் ஆடிக்கு பின்னாடி போயிடுது. அதுவும் இது எப்படி இருக்கும்னா நேராக இருக்கும், பின்னாடி போகும்போதும் நேராக இருக்கும். மாய பின்பம், பொருள் வந்து சின்னதாக இருக்குது பாருங்கள், ஆனால் இங்கே எவ்வளோ பெருசாக இருக்குது, பொருள் வந்து பெருசாக இருக்கும். அவ்வளோதான் இந்த 6 பாயிண்ட். குழியாடி எங்கெல்லாம் பயன்படுதுன்னு பாருங்கள், மருத்துவர் பயன்படுத்தும் ஆடியில் நம்மளுக்கு குழியாடி தான். இஎன்டி டாக்டர் இருக்காங்க இல்லையா, அவங்க தலையில் ஒரு லைட் மாதிரி வச்சுக்கிட்டு தான் நம்ம வாய்க்குள்ளையெல்லாம் நம்மளுக்கு பார்ப்பாங்க, காதில் வாய்க்குள்ளையெல்லாம் பார்ப்பாங்க. அப்படி பார்க்கும் போதும் நம்மளுக்கு அந்த உறுப்பு மேலே நல்லா ஒளி படணும் இல்லையா, நல்ல லைட் வெளிச்சம் தெரிஞ்சால் தான் நம்மளால் பார்க்க முடியும். அதுக்காக யூஸ் பண்ணுறது இந்த குழியாடி. அந்த ஒளியை வந்து நல்லா நம்மளுக்கு அந்த பொருள் மேலே நிறைய ஒளிச்செறிவை படணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது தான் குழியாடி. அடுத்ததான் ஒப்பனை ஆடி, அதாவது நம்ம முகம் பார்க்குற கண்ணாடி. மேக்கப் பண்ணுறவங்களாம் வச்சுருப்பாங்களே, முகத்து கிட்டக்கு கொண்டு போனால் நம்மளுக்கு என்ன தெரியும், நேரான பின்பம் தெரியும், அதுவும் ரொம்ப பெருசாக தெரியும். அப்போ பெருசாக தெரியறதை வச்சு நம்ம கரெக்டாக நம்ம வந்து மேக்கப் பண்ணிக்க முடியும். அப்போ ஒப்பனை ஆடியில் நம்மளுக்கு என்ன பயன்படுதுன்னா குழி ஆடி. அதே மாதிரி நம்ம பயன்படுத்துகிறோம் இல்லையா டார்ச்சு, டார்ச் விளக்கு. நம்ம ஒரு குறிப்பிட்ட பகுதியில் நம்மளுக்கு நிறைய ஒளி நம்மளுக்கு தேவை அப்படின்னா குழியாடியை தான் யூஸ் பண்ணணும். அதே மாதிரி வாகனங்களோட முகப்பு விளக்கு, தேடும் விளக்கு, இது எல்லாத்துலேயுமே நம்மளுக்கு குழியாடி தான் யூஸ் ஆகுது. பெரிய குழியாடி சூரிய சூடேற்றிலும் பயன்படுது.
நல்லா பார்த்துக்கோங்க. நம்ம ஆடியோட பயன்கள் தான் பார்க்குறோம். ஆடினா எப்படி இருக்கும், குழி ஆடி இப்படி தான் இருக்கும். அப்போ நம்மளுக்கு வர்ற ஒளிக்கதிரி எல்லாமே நம்மளுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகி ஒரு இடத்துல குவியும். குவிஞ்சால் நமக்கு என்னாகும், அந்த இடத்துல நிறைய நம்மளுக்கு லைட் வெளிச்சம் நிறைய கிடைக்கும். அப்போ எங்கேயெல்லாம் நம்மளுக்கு நிறைய லைட் வெளிச்சம் யூஸ் பண்ணுற மாதிரி நம்மளுக்கு வருதோ, பயன்பாடுகள் வருதோ, அங்கே எல்லாமே நம்ம குழியாடி தான் யூஸ் பண்ணுவோம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து நம்ம குவியாடியை பற்றி பார்க்கலாம். அடுத்து குவியாடி. குவியாடி ரொம்ப ஈஸி தான், இதை மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டால் போதும். குவியாடி எப்போதுமே பொருள் மாய பின்பம் தான் கிடைக்கும். அதுவும் நேராக இருந்தாவே அது மாய பின்பம் தான். நேரான ரொம்ப சின்னதான மாய பின்பம் தான் நமக்கு கிடைக்கும். ரொம்ப ஈஸி தான். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு குவியாடினா என்ன, இந்த பரப்பில் தானே ஒளிப்பட்டு நம்மளுக்கு எதிரொலிப்பாகும். அப்போ நம்மளுக்கு இங்கே பாருங்கள் நிறைய பரப்பு இருக்குது. அப்போ நிறைய பரப்பு இருந்தால் குவியாடி மூலமாக நம்ம ஒரு பெரிய ஏரியாவையே கவர் பண்ணி நம்ம பார்க்க முடியும். எடுத்துக்காட்டாக நம்ம என்ன பார்க்கலான்னா, வாகனங்களில் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, முன்னாடி ஒரு கண்ணாடி இருக்கும், அது வழியாக நம்ம பின்னாடி வாகனங்களை பார்ப்போம் இல்லை, பின்னோக்கு கண்ணாடின்னு சொல்லுவோம். பின்னாடி எவ்வளோ பெரிய பரப்பாக இருந்தாலும் கவர் பண்ணி என்னென்ன வண்டி வருதுன்னு சொல்லிட்டு நம்மளால் அதில் அந்த கண்ணாடியில் நம்மளால் பார்க்க முடியும். அப்போ பெரிய பரப்பை கவர் பண்ணக்கூடிய மாதிரி இருந்துச்சுன்னா அது வந்து அந்த இடத்துல எல்லாமே குவியாடி தான் வரும். போக்குவரத்து பாதுகாப்பு கருவியில் யூஸ் பண்ணுறாங்க. மலைப்பாதை வளைவுகளில் யூஸ் பண்ணுறாங்க. நம்மளுக்கு நம்ம பார்க்க முடியாத இடத்துல ஒரு வளைவு வருதுன்னா அந்த பக்கம் என்ன வண்டி வருதுன்னு நமக்கு தெரியாது. அப்போ இந்த இடத்துல ஒரு அந்த வளைவோட முனையில் நம்ம குவியாடியை வச்சிட்டோன்னா அந்த சைடில் நம்மளுக்கு என்ன வண்டி வருதுன்னு நம்ம ஈஸியாக பார்த்துக்கலாம். ஒரு பெரிய பரப்பையே நம்ம அந்த குவியாடிக்குள்ளே பார்த்துடலாம், சின்னதாக காட்டும். அதே மாதிரி ஒரு பெரிய ஏரியா அங்காடி இருக்குது, அங்கே ஆளே இல்லை, அங்கே நம்ம கண்காணிக்கணும், யார் வராங்க போகிறாங்கன்னு கண்காணிக்கணும். ஒரு பெரிய பரப்பை கண்காணிக்கணும்னா நம்ம இந்த குவியாடியை யூஸ் பண்ணலாம். அப்போ குவியாடினா பாருங்கள், பரப்பு பறந்து விரிந்த பரப்பாக இருக்கும். பெரிய பொருள் எல்லாத்தையுமே நம்ம அதுக்குள்ளே சின்னதாக காட்டும். எடுத்துக்காட்டு வாகனங்களோட அந்த பின்னாடி உள்ள கண்ணாடி, அந்த கண்ணாடியில் பெரிய லாரி கூட நம்மளுக்கு அது உள்ள சின்னதாக தான் தெரியும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள் குவியாடியின் பயன்கள் அப்படின்னா, வாகனங்களின் பின்னோக்கு கண்ணாடியாக பயன்படுது. எப்போதுமே பொருளை விட சிறியதான நேரான மாய பின்பம் தான். அந்த அந்த பொருள் பிம்பம் நம்மளுக்கு எப்படி இருக்கும்னா சின்னதாக இருக்கும். நம்மளுக்கு பொருள் எப்படி நேராக இருக்கும் அதே மாதிரி தான் பிம்பமும் நேராக இருக்கும். லாரி எப்படி நேராக தெரியுதோ அதே மாதிரி நேராக தான் தெரியும். ஆனால் மாய பின்பம் எப்போதுமே அது வந்து மாய பின்பமாக தான் இருக்கும். ஏன் மாய பிம்பம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, அந்த இடங்களில் இந்த சென்டென்ஸ் வந்து எழுதியிருப்பாங்க அந்த கண்ணாடியில், ஆப்ஜெக்ட்ஸ் இந்த மிரர் ஆர் க்ளோசர் தென் தே அப்பியர் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருப்பாங்க. ஆடியில் பின்பம் தோன்றும் தொலைவை விட பொருட்கள் மிக அருகில் உள்ளன. அப்படின்னா என்ன, அது ஒரு மாய பின்பம். ரொம்ப நீங்கள் பார்க்குறத விட அந்த பொருள் கண்ணாடியில் ரொம்ப பக்கத்தில் இருக்க மாதிரி தெரியும். ஆனால் அது வந்து கொஞ்சம் தூரத்தில் தான் இருக்கும். லாரி நீங்கள் பார்க்கும் போதும் காருக்கு கொஞ்சம் பக்கத்தில் வந்துட்ட மாதிரியே தெரியும். அதனால தான் அதை மாய பிம்பம் அப்படின்னு சொல்கிறோம் நம்ம. அடுத்து பாருங்கள் போக்குவரத்து பாதுகாப்பு கருவியாக பயன்படுது. சாலைகளில் குவியாடியை பயன்படுத்துகிறோம் நம்ம. மலைப்பாதைகளில் காணப்படும் குறுகிய சாலைகளில் கூர்ந்த வளைவுகளில் முன்னே வரும் வாகனங்களை காண இயலாத இடங்களில் இது பயன்படுத்துகிறோம். அங்காடிகளில் ஆள் இல்லாத பகுதிகளை கண்காணிக்க நம்ம பயன்படுத்துகிறோம். ஓகேவா? ஓகே. குவியாடினா என்ன, குவியாடினா பரப்பு பெருசாக இருக்கும். அப்போ பெரிய பரப்பை கவர் பண்ணி நம்மளுக்கு இது சின்னதாக காட்டும். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, நம்ம இப்போ என்ன பார்த்தோம், குவியாடி பார்த்தோம் இல்லையா. அப்போ குவியாடி பார்த்துட்டோம் அப்படின்னா, குவி பார்த்துட்டோம் அப்படின்னா ஆடி பார்த்துட்டோன்னா, குழி லென்ஸும் அதே மாதிரி தான். குவி ஆடியும் குழி லென்ஸோட பண்புகளும் ஒரே மாதிரி இருக்கும். ஓகேவா? இப்போ குழி லென்ஸ் எங்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். குழி லென்ஸ்னால் என்ன, நம்மளுக்கு ஒரு வாசகம் தெரியும், கிட்ட குழி தோண்டி தூர குவி அப்படின்னு சொல்லி. அப்போ கிட்ட பார்வையை சரி செய்ய குழி லென்ஸ் பயன்படுது. கலிலியோ தொலைநோக்கியில் கண்ணருகு லென்ஸ், கிட்டக்க வச்சுருக்காங்களா கண்ணுக்கு கிட்டக்க, கண்ணருகு லென்ஸில் குழி லென்ஸ் தான் பயன்படுது. வீட்டு டோரில் ஒரு லென்ஸ் வச்சுருப்பாங்க பார்த்தியா, வெளியில் யார் வராங்கன்னு சொல்லிட்டு நம்ம உள்ளே இருந்தே பார்த்துக்கலாம். அந்த லென்ஸில் நம்மளுக்கு என்ன குழி லென்ஸ் தான் அதில் யூஸ் பண்ணுறோம். நம்ம அந்த லென்ஸ் வழியாக பார்த்தோன்னா நம்மளுக்கு பூதம் மாதிரி தெரியும் அவங்க ஃபேஸ்லாம். அப்போ நம்ம டோரில் யூஸ் பண்ணுற அந்த உளவு துளைன்னு சொல்லுவோம், அதுக்காக யூஸ் பண்ணுறோம். கிட்ட பார்வை, கலிலியோ தொலைநோக்கி, கண்ணருகு லென்ஸு, வீட்டின் கதவு, உளவு துளையில் நம்ம யூஸ் பண்ணுற லென்ஸ் எல்லாமே குழி லென்ஸு. லென்ஸுனா என்ன, லென்ஸ் வேறு ஆடி வேறு ரெண்டும் எங்கெங்கே பயன்படுதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே, இப்போ அடுத்து நம்ம இப்போ என்ன பார்த்துட்டோம், குவி ஆடி குழி லென்ஸ் ஒன்றுன்னு பார்த்துட்டோம். அதே மாதிரி
குழி ஆடியும் குவி லென்ஸும் ஒரே பண்பு. நம்ம ஏற்கனவே குழி ஆடி பார்த்துட்டோம், குவி லென்ஸோட பயன்கள் என்னன்னு பார்ப்போம். இன்னொன்று தெரிஞ்சுக்கோங்க, லென்ஸை பொறுத்த வரைக்கும் குவி லென்ஸை நம்ம குவிக்கும் லென்ஸ்னு சொல்லுவோம், குழி லென்ஸை நம்ம விரிக்கும் லென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது குவி லென்ஸோட பயன்கள். அப்போ குவி லென்ஸ்னால் என்ன பண்ணும், குவிக்கும் லென்ஸ், ஒரு புள்ளியில் வந்து எல்லாத்தையும் குவிக்கும். அப்போ ஒளிப்பட கருவியில் நம்ம அதை யூஸ் பண்ணுறோம், உருப்பெருக்கும் கண்ணாடியில் யூஸ் பண்ணுறோம், நுண்ணோக்கி தொலைநோக்கி நழுவப்பட வீழ்த்தினா ப்ரொஜெக்டர் ப்ரொஜெக்ட் பண்ணி காட்டும் இல்லையா, அதில் நம்ம யூஸ் பண்ணுறோம், தூரப்பார்வையை சரி செய்ய யூஸ் பண்ணுறோம். தூரப்பார்வைக்கு எது, குவி லென்ஸ் தான். கிட்ட குழி தோண்டி தூர குவி அப்படின்னு சொல்லணும், அப்போ தூரப்பார்வையை சரி செய்ய குவி லென்ஸு. அப்புறம் நுண்ணோக்கி தொலைநோக்கி எல்லாத்துலேயுமே நம்ம குவி லென்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம். இப்போ நம்ம ப்ரொஜெக்டர் எடுத்துக்கிட்டோன்னா அதில் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்குன்னு ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்களே, அதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம கரெக்டாக வச்சுக்கலாம் ப்ரொஜெக்டரில். அப்போ நம்ம அதில் என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த ஆடி மையம் இருக்கு இல்லையா பி அப்படின்றது, அதை நோக்கி பொருள் வந்து போக போக நம்மளுக்கு பின்பம் பெருசாக கிடச்சிக்கிட்டே இருக்கும். இப்போ குவியம் சீல வச்சோன்னா நம்மளுக்கு சி அதே அளவு தான் நம்மளுக்கு தெரியும். நம்மளுக்கு பெருசாக வேணும்னா என்ன பண்ணணும், அந்த லென்ஸை நோக்கி நம்ம நகர்த்தணும், அந்த பொருளை லென்ஸை நோக்கி நகர்த்தணும், அப்போனா நம்மளுக்கு பெருசாக தெரியும். ரொம்ப பெருசாக தெரியணும்னா நம்மளுக்கு என்ன, பொருளோட அதே திசையில் தான் விழும் குவி லென்ஸில், ஆடியில் பின்னாடி போய் விழும் நம்மளுக்கு தெரியாதுன்னு பார்த்தோம். ஆனால் லென்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு பொருள் எந்த திசையில் இருக்கோ அதே திசையில் ரொம்ப பெருசாக தெரியும் குவி லென்ஸை பொறுத்த வரைக்கும். அப்போ ஒரு பொருளை நம்ம பெருசாக பார்க்கணும் அப்படின்னா என்ன யூஸ் பண்ணணும், குவி லென்ஸ் தான் யூஸ் பண்ணணும். அப்போ எங்கெங்கன்னா பார்த்துக்கோங்க, நுண்ணோக்கி பெருசாக காட்டும், தொலைநோக்கி ப்ரொஜெக்டர் நழுவப்பட வீழ்த்தின்னு சொல்லுவோம், தூரப்பார்வை, உருப்பெருக்கும் கண்ணாடியில் பூத கண்ணாடின்னு சொல்லுவோம் இல்லையா, அது நீங்கள் நடுவில் தொட்டு பார்த்தீங்கன்னா குவி லென்ஸ் மாதிரி தான் இருக்கும், ரொம்ப பல்ஜான மாதிரி இருக்கும் குவி லென்ஸ். ஒளிப்பட கருவி, இது எல்லாத்துலேயுமே நம்ம குவி லென்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம். குவி இங்கிலீஷில் சொல்லணும்னா குழி லென்ஸ் அப்படின்னா கான்கேவ் லென்ஸ், குவி லென்ஸ்னா கான்வெக்ஸ் லென்ஸ். குழி லென்ஸ் உங்களுக்கு ஈஸியாக மைண்டில் நிற்கணும்னா இந்த படத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க, குழி லென்ஸ் இப்படி தான் வரைவோம் இல்லையா, ஒரு கோடு போட்டுக்கோங்க, இந்த இடத்துல பொருளை வைக்கிறீங்க, இது ஒன்றாவது பிளேஸ், அதே பொருளை இந்த ரெண்டாவது பிளேஸில் வைக்கிறீங்க, அதே பொருளை இந்த மூணாவது பிளேஸில் வைக்கிறீங்க. இப்போ பொருள் இந்த லென்ஸ்லேருந்து ரொம்ப தொலைவில் இருக்குது, ரெண்டாவது பிளேஸ் பார்த்தோன்னா நம்மளுக்கு லென்ஸ்லேருந்து கொஞ்சம் கிட்டக்க இருக்குது, மூணாவது பிளேஸ் பார்த்தீங்கன்னா லென்ஸ்லேருந்து அதை விட கொஞ்சம் கிட்டக்க இருக்குது. அப்போ பின்பம் எப்படி கிடைக்குதுன்னு பாருங்கள், பின்பத்துலேயும் நீங்கள் ஃபஸ்ட்டு ஒன்றாவது பிளேஸில் பொருளுக்கு பின்பம் எப்படி கிடைக்கும்னா கொஞ்சம் சின்னதாக கிடைக்கும், ரெண்டாவது பிளேஸில் உள்ளதுக்கு அதை விட கொஞ்சம் பெருசாக கிடைக்கும், மூணாவது பிளேஸில் பொருள் வச்சோன்னா நம்மளுக்கு பின்பம் எப்படி கிடைக்கும், இதை விட கொஞ்சம் பெருசாக கிடைக்கும். அப்போ குழி லென்ஸ் இது குழி லென்ஸ், குழி லென்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த பொருளுக்கும் லென்ஸுக்கும் இடையில உள்ள தொலைவு நம்ம கம்மியாயிட்டு வர வர பின்பம் இருக்கு இல்லையா, பின்பத்துக்கும் லென்ஸுக்கும் இடையில உள்ள தொலைவும் கம்மியாயிட்டே வரும், இதுதான் கான்செப்ட். இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க, அதாவது நம்மளுக்கு பெருசாக வேணும் அப்படின்னா பொருளை நம்ம லென்ஸை நோக்கி நகர்த்தணும், அதுதான் கான்செப்ட். குழி லென்ஸ் பயன்பாடு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணுன்னா, கிட்ட குழி தோண்டின்னு பார்த்தோமா, அப்போ கிட்ட களி, களினா களிலியோ தொலைநோக்கியில் கண்ணருகு லென்ஸ், கிட்ட பார்வை களிலியோ, கிட்ட குழியை கிட்ட களின்னு ஞாபகம் வச்சுக்கோ, கிட்ட களிலியோ. அதே மாதிரி வீட்டு டோரில் உள்ள உழவு, கிட்ட களி உழவு, இந்த மூணும் வந்துச்சுன்னா அது குழி லென்ஸு. அதே குவி லென்ஸ்னா நம்மளுக்கு தூரமாக உள்ளதை சரி செய்யும், அப்போ குவினா தூர பார்வை, தூரமாக இருக்கிறத பார்க்க எதை யூஸ் பண்ணுறோம், தொலைநோக்கியை யூஸ் பண்ணுவோம், அதே மாதிரி நுண்ணோக்கி, உருப்பெருக்கும் கண்ணாடி, ஒளிப்பட கருவி, நழுவப்பட வீர்த்தி, இது எல்லாமே குவி லென்ஸ். குவி ஆடினா என்ன பார்த்தோம், வாகனத்தில் பின்னாடி இருக்கிற கண்ணாடி, போக்குவரத்து பாதுகாப்பு கருவி, மலைப்பாதை வளைவுகளில் ஆளில்ல அங்காடிகளில் ஒரு பெரிய ஒரு பரப்பை கவர் பண்ணி நம்மளுக்கு சின்னதாக காட்டணும்னா அதுக்கு குவி ஆடி தான் நம்மளுக்கு யூஸ் ஆகும். குழி ஆடியை பொறுத்த வரைக்கும் இஎன்டி டாக்டர்ஸ் பயன்படுத்துகிறாங்களே அந்த ஒரு பேண்ட் மாதிரி அதில் லைட் இருக்கும், அந்த லைட்டு வெளிச்சம், அப்புறம் டார்ச்சு, வாகனங்களோட முன்னாடி இருக்கும்ல பல்பு, முகப்பு விளக்கு, தேடும் விளக்கு, அரை சூடேற்றி, வானியல் தொலைநோக்கியில் யூஸ் ஆகுறது குவி லென்ஸ், குழி லென்ஸ். ஓகே, இந்த வீடியோவில் நம்ம குவியாடி குழியாடி
குவி லென்ஸ், குழி லென்ஸ் இது நாளத்தையோட பயன்பாடுகள். இது நாளத்துலேயும் பிம்பம் எங்கே வச்சா எப்படி தெரியும், இது எல்லாத்தையுமே நம்ம பார்த்துட்டோம். ஃபஸ்ட்டு டைம் பார்க்கும்போது கொஞ்சம் புரியாத மாதிரி இருக்கும். நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி, ஓகேவா? நல்லா புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்மளோட இணைந்து படியுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.